திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முதல் தலைவரும் கொங்கு வேளாள கவுண்டர் பேரவை நிறுவனருமான கோவை செழியனின் 92வது பிறந்தநாள் விழாவையொட்டி கொங்கு நாடு மக்கள் கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகள் சார்பில் பிறந்தநாள் விழா பல்வேறு பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பொள்ளாச்சிகள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் கோவை செழியின் திருவுருவப்படத்திற்கு தேசிய மக்கள் கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் நித்யானந்தம் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இளைஞரணி மற்றும் மாணவரணி தொண்டர்களும் செழியின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் இரத்த தான முகாமை மாவட்ட செயலாளர் நித்யானந்தம் தொடங்கி வைத்தார். இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் ஏராளமானோர் இரத்த தானம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.